Happy Father's Day! Happy Father's Day. God bless you, அடி பாட்டி ஏன் தங்க சில நீ எல்லாத்தையும் நான் ஒண்ணுமில்ல என் ஜோடி ஏன் நீ நிக்கையில வெறும் வேணும் வாழ்க்கையில் வணக்கம் அப்பா ஐ நல்லா இருக்கா எல்லாருக்கும் வணக்கம். மைனா விங்ஸ் சார்பாக எல்லாரையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். ஓகே, இன்னைக்கு வந்து ஃபாதர்ஸ் டே. சோ ஃபாதர்ஸ் டே அப்படினாலே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு டே. நமக்கு முன்னாடி எல்லாம் தெரியாது ஃபாதர்ஸ் டே இருக்கா மதர்ஸ் டே இருக்கா. அதேதான் சோ ஃபாதர்ஸ் டே இருக்கா மதர்ஸ் டே இருக்கா இந்த மாதிரி எல்லாம் தெரியாது. பட் ஃபாதர்ஸ் டே அப்படின்னாலும் எல்லாருக்குமே வந்துட்டு அப்பா அப்படின்றது ரொம்ப ஸ்பெஷல். ஆக்சுவலா வந்து இப்ப யோகி தான் எடுத்துட்டு இருக்கான். பொறுப்பு வந்து பெரிய விஷயம். குழந்தைங்களை வந்து நல்லபடியா வளர்த்து ஆளாக்கி அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு சோ இந்த மாதிரி விஷயம் தான். சோ அவங்களை கொண்டாடணும் அப்படின்னா நம்ம ஒரு ஒரு நாளுமே கொண்டாடணும். எப்படி நம்மளுக்கு பர்த்டே அப்படின்ற ஒரு விஷயம் வந்து வருஷத்துக்கு ஒரு நாள் ரொம்ப ஸ்பெஷலா இருக்கும், அதே மாதிரியே ஃபாதர்ஸ்க்குன்னு ஒரு டே வந்து செலிப்ரேட் பண்றது வந்து ரொம்ப ஹாப்பி. அட்லீஸ்ட் வந்து இந்த ஒரு நாளாவது வந்து அப்பாவுக்கு வந்து இந்த சர்ப்ரைஸ் பண்றதா இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய பாசமா இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப ஸ்பெஷலா கொடுத்தோம் அப்படின்னா அது இன்னும் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஹாப்பியா இருக்கும். சோ அதனாலதான் வந்ததுல இருந்து வாய் மூடிக்கிட்டே இருக்கிறது, எதுவுமே பேச மாட்டேதா. அக்கா பேசும்போது மரியாதைக்கு யார் மீது எனக்கு மரியாதை. ஓகே சார், கூட சீக்கிரமா வந்துட்டு நீயும் கல்யாணம் ஆகி அப்பாவோட ஆகணும், நான் வந்து அதையும் வந்து செலிப்ரேட் பண்ணுவோம். நான்வெஜ்ஜுக்காக ஆசைப்படுவீங்கன்னு தெரியும், ஆனா இந்த மாதிரி கேவலமா சாப்பிடுவீங்க தெரியாது. ஓகே, இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நம்ம இந்த லாக்டவுன் பீரியட்ல வந்துட்டு விஷயம்லாம் வந்து நம்ம வெளியே போகவும் முடியாது, எந்த விஷயத்தையும் வந்து நம்ம வாங்கவும் முடியாது. அண்ட் இந்த டைம்ல ஃபாதர்ஸ் டே அப்ப வந்து ஏதாவது கிஃப்ட் வாங்கலாம் அப்படின்ற போது ஷாப்பும் கிடையாது. அண்ட் இந்த டைம்ல நம்ம வீட்டுல இருக்கிறது ரொம்ப சேஃபான விஷயம் அண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்டான விஷயம். ஸோ இந்த டைம்ல வந்து நம்ம வெளியெல்லாம் போயிட்டு எதுவும் ஷாப்பிங் பண்றதோ இல்லை ஏதாவது போய் வாங்கணும் அப்படின்னு நினைச்சா கூட நம்மளுக்கு எதிர்பார்க்கிற கடைகளும் கிடையாது. அண்ட் இன்னைக்கு வந்து ரொம்ப ஸ்பெஷல் வந்து ஐ மீன் இன்னைக்கே இல்லை, இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் வந்து நம்ம ஒரு விஷயத்த வந்து நம்ம ரொம்ப ஸ்பெஷலா பார்க்க வேண்டியது வந்து இந்த ஆன்லைன் ஷாப்பிங். நம்ம வந்து கிராசரி பொருட்களா இருக்கட்டும் இல்லைன்னா வந்து எலக்ட்ரானிக் திங்ஸா இருக்கட்டும், கிராசரினா இப்ப வீட்டுக்கு உபயோக பொருட்கள் அமௌண்ட் அதாவது ரியல் மணியாவே நம்மளுக்கு கிரெடிட் ஆகும். இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு நீ ஏதாவது வந்து 5000 பொருள் வாங்குறேன்னு வச்சுக்கோங்க, அதுக்கு 500 ருபீஸ் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்துருக்காங்க. அது வந்து நம்மளுக்கு வந்து வவுச்சராவோ இல்ல வந்து காயினாவோ பாயிண்ட் ஆவோ நம்மளுக்கு வராது. லெட்டி ஷாப் என்ன பண்றாங்கன்னா, அந்த டிஸ்கவுண்ட் அமௌண்ட் இருக்குல்ல அந்த அமௌண்ட் வந்து உனக்கு ரியல் மணியாவே உனக்கே வந்துடும். அண்ட் இது மட்டும் கிடையாது, நீங்க ஸ்விக்கி மந்த்ரா அஜியோ பிளிப்கார்ட் இதுலனா வந்து நீங்க வந்துட்டு ஆர்டர் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் கிடைக்கும், அட் சேம் டைம் கேஷ்பேக்கும் கிடைக்கும். அண்ட் ஒன் மோர் திங் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, லெட்டி ஷாப் வந்து ரொம்ப நம்பிக்கையான ஒரு ஆப்பும் கூட. ஸோ பிளே ஸ்டோர்ல வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஃப்ரீ. ஸோ இதுக்காக நீங்க என்ன காசுலாம் கட்டி இந்த ஆப் வந்து டவுன்லோட் பண்ணலாம்ல, நேரம் நீங்க வந்து ஆப் ஸ்டோருக்கு வந்து போங்க, அழகா டவுன்லோட் பண்ணுங்க, உங்களுக்கு தேவையான விஷயத்த ஆர்டர் பண்ணுங்க. அண்ட் இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா ஆன்லைன்ல நிறைய பேர் வந்து ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சாச்சு. ஸோ அது வந்து நம்மளுக்கு அந்த ஆன்லைன் ஷாப்ல வந்து டிஸ்கவுண்ட் பிளஸ் வந்து கேஷ்பேக் கிடைச்சா ரொம்ப பெனிஃபிட்டா இருக்கும். ஸோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்தது. ஸோ அந்த யூஸ்ஃபுல்லான விஷயத்த உங்ககிட்ட ஷேர் பண்ணும் அப்படின்னு ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ வந்து நம்ம லெட்டி ஷாப்பை பத்தி என்னென்ன விஷயம் அப்படின்றத உங்ககிட்ட சொல்றேன். அண்ட் இதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி இந்த ஆப்பை வந்து டவுன்லோட் பண்ணுங்க. அதுக்கப்புறமா வந்து அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுடைய இமெயில் ஐடி அதுக்கப்புறம் பாஸ்வேர்ட் போட்டு இதை சைன் இன் பண்ணுங்க.
லெட்டி ஷாப் ஆப்க்கு போனதுக்கு அப்புறமா உங்களுக்கு நிறைய டாப் வெப்சைட்ஸ்லாம் இருக்கும், லைக் எப்படின்னா பிளிப்கார்ட், அஜியோ, மந்த்ரா இந்த மாதிரிலாம் இருக்கும். உங்களுக்கு நிறைய வெப்சைட்ல வந்துட்டு என்னென்னலாம் பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும். ஸோ நீங்க அது மாதிரி போகணும் அப்படின்றதுனா நீங்க எந்த வெப்சைட்டுக்கு போறீங்களோ அதை நீங்க டேப் பண்ணிட்டு அதுல ஒரு ப்ளூ கலர் பட்டன் இருக்கும், அதையும் நீங்க பிரஸ் பண்ணுங்க. இந்த ப்ளூ பட்டனை நீங்க டேப் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க எந்த வெப்சைட்டுக்கு போகணும்னு நினைக்கிறீங்களோ அது லெட்டி ஷாப்பை டைரக்டா கூட்டிட்டு போயிடும். ஸோ நீங்க யூஸ்வலா எப்படி பர்ச்சேஸ் பண்ணுவீங்களோ நீங்க அதே மாதிரி ஆன்லைன்ல பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. லாஸ்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுங்க. ஸோ பிளேஸ் பண்ணதுக்கு அப்புறமா லெட்டி ஷாப்ல ஆட்டோமேட்டிக்கா இவருடைய கேஷ்பேக் வந்துட்டு ஃபியூ ஹவர்ஸ்ல நம்மளுக்கு கிரெடிட் ஆயிடும். ஸோ கேஷ்பேக் ஒன்ஸ் உங்களுக்கு லெட்டி ஷாப்ல கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நீங்க டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கேஷ் ஆன் டெலிவரி ஆர்டர் பிளேஸ் பண்றவங்களுக்கும் இந்த கேஷ்பேக் ஆப்ஷன் இருக்கு. அது வந்து இங்கிலீஷ் டேட் படி நம்ம பிறந்த டேட் இது பண்ணுவாங்க. இது தமிழ் டேட்ன்றது நம்ம நம்மளா வச்சுக்கிறது. நம்ம சொல்லிருந்த கூட இவ்வளவு நல்லா சொல்லிட மாட்டோம் போல. நான் ஃப்ளோவா சொல்றாங்க இருந்தாலே உன் பேட்டுக்கு நீ கேட்டு வாங்கி லைட் வச்சிருக்க உணா இல்லடா சாமி ரூம்ல இருந்து எடுத்தேன். என்ன போயிட்டாரு போய் கூட்டோ குழந்தை பூ வச்சிருக்கு. ஹாப்பி சின்ன வயசுல கள்ளி பால் கொடுத்து கொண்டிருக்கணும்டா நல்லா மூஞ்சி பாரு சேவிங் பண்ண மலை குரங்கு மாதிரி. பாட்டி தங்க சில நீ எல்லாத்தையும் என் ஜோடி என் கையில வேற என்ன வேணும் வாழ்க்கையில் அப்பா தினத்துல என்ன சொல்ல விரும்புறீங்க? அப்பா தினத்துல என்னத்தை சொல்லுவீங்க? எல்லாரும் அப்பா ஆயிட்டீங்க. எனது எல்லாரும் அப்பா ஆயிட்டாங்க. அப்பா ஆகலையே நீ அப்பா ஆயிட்டியா? நீங்க கூட தான் அங்கிள் ஆயிட்டீங்க. சொல்லுங்கப்பா.
நான் சொல்றது எல்லாம் சந்தோஷமா இருக்கணும். ஆனா நீங்க மட்டும் கடுப்புல இருக்கீங்க வந்துச்சு. சென்ட் இல்லை நீங்க. என்னுடைய கஷ்டம் எனக்கு தான் தெரியும். என்ன கஷ்டம் உங்களுக்கு? ஆனா உண்மையிலே கஷ்டம் தான். எங்க அம்மா என்னன்னா உன்னோட அம்மா எங்க அப்பா தான். சமைக்கிறதும் சரி அடங்கப்பா, இது உலக நடிப்புடா சாமி. அதாவது என் பர்த்டே அன்னைக்கு என் போனும் பழசாதான் இருக்கு அப்படின்னீங்கல்ல. அடுத்த வருஷம் நல்லா இருக்கு. நன்றி, தேங்க்யூ. ஒரு போன தூங்கிட்டு இருக்கும் பாத்தீங்களா. சும்மா ஒரு டான்ஸ் மூமெண்ட் போட்டு விடு. அது ஏன் சார் டேபிள் ஃபேன் மாதிரி மண்டைய மெதுவா திருப்புறீங்க? மணி சேவிங் லெட்டி ஷாப் ஆப் வந்து டவுன்லோட் பண்ணுங்க. இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், கண்டிப்பா செக் பண்ணி பாருங்க. அண்ட் அது மட்டும் கிடையாது, லெட்டி ஷாப் வந்து கிட்டத்தட்ட 3000 வெப்சைட்டோட பார்ட்னர்ஷிப் வந்து வச்சிருக்காங்க. இன்கேஸ் வந்து உங்களுக்கு லெட்டி ஷாப்ல வந்து ஏதாவது ஒரு சின்ன ப்ராப்ளம் அப்படின்னா அவங்களுடைய கான்டாக்ட் லிங்கையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாத்துக்கோங்க. எனிவே அண்ட் அப்பா நீங்க ஹாப்பில? ஓகே டன். ஸோ எல்லாருடைய அம்மா அப்பாவையும் நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக ரொம்ப சேஃபாக பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக அப்பாவுக்கும் சரி அம்மாவுக்கும் சரி இல்லை நம்மளுக்கும் சரி சின்ன சின்ன சண்டைகள் வரும். ஆனால் அந்த சண்டைக்கு அப்புறமா வந்துட்டு அப்பா கிட்ட நீங்கள் மன்னிப்பு கேளுங்க, இல்லை அப்பா நம்ம கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். ஸோ வந்துட்டு எதுவாக இருந்தாலுமே சரி உங்கள் ரெண்டு பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்து அப்படியே ஸ்ட்ராங்காகவே இருக்கும். ஏன்னா வந்து நம்ம ரிலேஷன்ஷிப் இந்த ஜென்ம ஒரு ஜென்மெல்லாம் அதுக்கப்புறம் நம்ம லைஃப்லனா வந்து யார் யாரை மீட் பண்ண போகிறோன்னு தெரியாது. இருக்கிற வரையும் உங்களுடைய அம்மா அப்பாவை நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கோங்க, உங்களை சுற்றி உள்ளவங்களையும் ரொம்ப சந்தோஷமாக வச்சுக்கோங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல்ல தட்டிட்டு போங்க. ஒரு நிமிஷம் நீங்க சொல்லுங்க என்ன. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்க.